friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரொட்டி குடோன் வந்துட்டு எப்படி அதல வர்க் பண்றாங்க அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கறோம். இப்போ நம்ம உள்ள போயிட்டு அவங்க என்னென்னலாம் ஐட்டम्स போடுறாங்க அதுக்கு அப்புறம் அதை எப்படி எல்லாம் பண்ணனும் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போனோனே பாத்தீங்கன்னா லைனா வந்துட்டு ட்ரேல வந்துட்டு ரோல் கேக் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. இது அடுக்கி வச்சிருக்கிறது பார்க்கிறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் பப்ஸ் இங்கே ஃபுல்லாகவே வந்து ஸ்வீட் மட்டும்தான் பண்ணுறாங்க, காரம் எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு ஸ்வீட் பிஸ்கெட்டு, இதில் வந்துட்டு ஸ்மைலி டிசைன் மாதிரி போட்டு ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. இதெல்லாம் வந்து கேக் வந்து ட்ரேயில் போட்டிருக்காங்க பேக் பண்ணுறக்காக. இது வந்து புட்டிங் கேக்கு, அப்புறமா இது வந்துட்டு டீ கேக்குன்னு சொன்னாங்க. அடுத்ததாக கேக் மிக்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி வந்து இது வந்து பெரிய மிஷின், ஏன்னா குடோனில் அதனால் நிறைய ஐட்டம்ஸ் போடுறக்காக மிஷின் வச்சுருக்காங்க. நம்ம எப்படி ஹேண்டு விஸ்க் வச்சு பீட் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து முட்டெல்லாம் கலந்துட்டாங்க, இப்போ வந்து மைதா மாவு ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி லோட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இது வந்துட்டு கரெக்டாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டேஜ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து இது பண்ணிக்குவாங்க. இது வந்து க்ரீம் பீட்டர். ஆக்சுவலி நான் போன டைமில் க்ரீம் செய்யலை, ஜஸ்ட் அந்த மிஷின் எப்படி ரன் பண்ணுன்னு பார்க்குறக்காக நான் ஆன் பண்ண சொன்னேன், அதுக்காக ஆன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் உடனே க்ரீம் எப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, இது ஜஸ்ட் ஒரு வாட்டர் தான். ஆல்ரெடி வந்து இதெல்லாம் பேக் பண்ணது ட்ரேயில் இருக்குது. இதில் வந்து உடன் கேக்கு, புட்டிங் கேக்கு, அப்புறமா டீ கேக், இதெல்லாமே இருக்குது. இது வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிஸ்கெட். நான் ஒவ்வொரு தடவை டீ கடைக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த பிஸ்கெட் வாங்குவேன். இப்போ வந்து ஸ்வீட் பன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா இதுதான். இதில் மெயினாக எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு ப்ளம்ஸ் தெரியுது, அப்புறமா தேங்காய் தெரியுது, மற்ற எந்த இன்க்ரீடியன்ட்மே என்னால் கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி வந்து மைதா வந்துட்டு மோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மேலே வந்து ஸ்டஃப் வைக்கிறாங்க உள்ளே வச்சு, அப்புறமா அதை வந்து ஒருத்தங்க வந்து க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுக்கு வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து பேக் ஆகிட்ருக்கு. இந்த மாதிரி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது பேக் ஆகும்போது, இது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அடுத்தது ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் கட் பண்ணுறக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்லைஸ் ப்ரெட்டெல்லாம் வந்து பேக்கரியில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரொட்டி குடோன்லலாம் வந்துட்டு ஸ்லைஸ் பீஸாகவே வரும், அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மிஷின் வச்சு வெட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதை வந்து ஹேண்டில் வந்து பேக் பண்ணுறது ஹேண்டில் தான் பேக் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து மிஷின் இல்லை. இப்போ அந்த ஸ்லைசரில் வந்து கட் பண்ணுறதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்க வந்துட்டு டக்கு டக்குன்னு எடுத்து பேக் பண்ணாங்க, ஏன்னா அவங்க ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டே இருக்காங்க அந்த வேலையை, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் போனதுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு 50 பேக்கெட்ஸ் இது பண்ணிட்டாங்க. இதெல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுருக்கிறது, ஆறுனதுக்கப்புறமா தான் வந்து கட் பண்ணுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் வந்து ஸ்வீட்டு தான், ஷேப் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ரிலேட்டடாக தான் இருக்குது, ஆனால் ஷேப்பை பொறுத்து கூட சேல்ஸ் மாறும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து ரோல் கேக்குக்கு வந்துட்டு மேலே க்ரீம் அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதை மறுபடியும் வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்துட்டு கோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஷீட் மாதிரி வைப்பாங்கள்ல நம்ம இந்த ரோல் கேக் எப்போவுமே சாப்பிடும்போது, அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாம் கேக்கு, இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா உடன் கேக்கு, இதெல்லாமே வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, மேலெல்லாம் எல்லாம் போட்டு டெக்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறக்கு மிஷின் இருந்துச்சு, அந்த மிஷின் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் அதுவே வந்துட்டு ரொட்டேட்டும் ஆகிக்குது, சைடு கார்னர் வந்து அது ஆகாதுன்னு அது கீழே விழுந்துருது, அப்புறமா மீதி ஆகிற பீஸ் எல்லாம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு சைடு வந்து வெட்டிட்டாங்க, அடுத்த சைடு வந்து அதுவே ரொட்டேட் ஆகிக்குது. இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம வந்து மிஷினில் கோட் பண்ணிக்கலாம், அப்புறம் என்ன ஷேப்பில் வேணுமோ அதையும் வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ லென்த்தில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்டர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியே வந்திருக்கு. இப்போ கரண் வந்து ரொம்ப பிஸியாக கேக் சாப்பிட்ருக்கான். நான் 2-3 டைம் கேட்டேன், கேக்கெலாம் எப்படி இருக்குது கரண் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு, அவன் வாயவே திறக்கலை, வாய் ஃபுல்லாக கேக்கே வச்சுருந்தான். அவனுக்கு ஒரே வேட்டை தான் இன்றைக்கி, பேக்கரியில் இருக்கிற எல்லா கேக்கையும் டேஸ்ட் பார்த்துட்டான் கரண். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பன் வந்து வெட்டிகிட்ருக்கு. இதுக்கும் அதே மாதிரி தான், அந்த ஷேப் வந்துட்டு அதுவே ஃபுல்லாக கொடுத்து இது வெட்டிடுச்சு. அதுக்கப்புறமா பேக்கிங் எல்லாமே வந்து கையில் தான் பண்ணுறாங்க.
இது பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு மேலே இருக்க இரும்பு சூடாகி அதுக்கப்புறமா அதில் வந்து ஒட்டிக்கிறாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ரொட்டி குடோன் வீடியோ வந்து எடுத்து முடிச்சாச்சு. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது, ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் டைம் கிடைக்கும்போது ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.